request our honourable Sri Udayanidhi Stalin to speak a few words. இவருக்கும் போகிறேன் மாலை வணக்கம். லிங்கசாமி சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன நிகழ்ச்சி சார் கேட்டேன். ஒரு 50 ஆக்சிஜன் பெட்ஸ் திறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இது ஆக்சிஜன் பெட்னா உடனே வந்திருந்தேன் என்னைக்கு பண்ண சொல்லுங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 10 நிமிஷம் வந்தால் போதும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கிறாரு, எல்லாருமே சேர்ந்து அவரை பேசுறாரு. இது பேசுறதுக்கான நேரம் கிடையாது, அப்படியே செயல்படணும். இந்த நிகழ்ச்சி தொகுதி பணப்பக்கத்தில் உள்ள இந்த ஸ்ரீராம் சந்திர மிஷன் ஆசிரம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த 50 ஆக்சிஜன் படுக்கைகள் கோவிட் கேர் சென்டர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. இதுக்குரிய நம்முடைய அமைச்சர் கல்வியான அன்பரசன் அவர்களுக்கும், அதே போல தேசிய விருது பெற்ற என்னுடைய கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு நண்பர் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இயக்குனர் திரு லிங்கசாமி சார் அவர்களுக்கும், அதுபோல் ஸ்ரீராம் சந்திர மிஷன் ஆசிரமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ராஜா டாக்டர் ராஜா அவர்களுக்கும், மருத்துவமனையுடைய அரசு ஒருங்கிணைப்பாளர் திரு செட்டன் பக்ஷி அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய பத்திரிகையினருக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் அதனுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய கொரோனா காலம், பெரிய பேண்டமிக், இதை வந்து இந்த அரசு தலைவர் தலைமையிலான அரசு அமைச்சவுடன் பிறகு
மறை அதாவது பொறுப்பை ஏற்க முடியாத சூழ்நிலையில இரவு பகல் பாராமல் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி டாக்டர் பிரதீஷ் ஜென்ரல் மெடிசன். இப்போ நாங்கள் சிப்பாக்கா டீம் வந்து இங்கே 50 பெட்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஏசிம்டமேட்டிக் மைல்ட் கேசஸ் ரிசீவ் பண்ணுவோம். கோவிட் பேஷண்ட்ஸுக்காக ஒரு சேவை மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 10 பெட்டு அலாங் வித் ஆக்சிஜன் சப்போர்ட் அப்படியும் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வெளியில் பெட் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால இது ஒரு சேவையாக இங்கே ஆரம்பித்து பெட்டு கிடைக்காத மக்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம்.
आक्सीजन नम्बर ओर अरे पड़ो मिल्ड मॉडरेट केसस् वरी रिसीव पड़ी नम्बर ट्रीट पड़ला எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லி கேட்டுக்கறோம். இது சரியா சார் பெட் வந்து இலவச இலவச பெட்டா? ஆமாங்க இலவச. இலவச பெட்டா. ஐசி பெட்டா இருக்குமா? ஐசி இல்லங்க இங்க. லொகேஷன். சாரி. லொகேஷன் கேக்குறாங்க. இந்த இடம் பேர் என்ன? மணப்பாக்கம். மணப்பாக்கம். மணப்பா பாபாஜி மெமரியல். இது வரைக்கும் எப்போ ஆரம்பிக்கறீங்க சார் இப்ப? இன்னைக்கு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துருவோம். இன்னைக்கு பேஷன்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அட்மிஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டீம் எல்லாமே ரெடி சரிங்களா? அட்மிஷன் கிரைட்டீரியா இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நாளையிலேருந்து பேஷன்ட்ஸ் வராங்கன்னா நாங்கள் ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பேஷன்ஸ் இங்கே ஃபோன் பண்ணியும் கேட்டுட்டு வரலாம், டைரெக்டாகவும் வந்து பார்க்கலாம் இங்கே சரிங்களா? இங்கே வராங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க. டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் திருட்டியன் அன்பரசு ஐயாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். He is currently the Minister for Rural Industries, Cottage Industries, Small Industries, Slum Clearance Board in the Indian state of Tamil Nadu government. He had been elected to the Tamil Nadu Assembly thrice. Mr. T. Anbarasan sir tends to be humorous and never fails to keep his people satisfied. He is praised by all the legislative members and loved by the people of Kundratottam. We welcome you, sir. I request Mrs. Sirisha, HR Manager of Sipaka, to present the bouquet to Mr. T. N. Anbarasan sir. இனிஷியேட்டிவ் இது இந்த ஆசிரமத்தில் பெட்ஸோடு